எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 6, இசை உலகத்துக்கு, கர்நாடக இசை உலகத்துக்கு குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். எனக்கு ஒரு இசை ரசிகனா ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு நாள் சங்கீத கலாநிதி ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர் பிறந்த தினம். இன்னைக்கு ஜிஎன்பியை பற்றி நான் புத்தகம் எழுதியிருக்கேன், அவர் பற்றி உரைகள் ஏற்கனவே பல இடங்களில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இன்றைக்கி செய்ய போகிறது இல்லை. ஆனால் ஜிஎன்பி அப்படின்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர பல பாடல்கள், பல ராகங்கள், ஒரு கல்யாணி, ஒரு காம்போலி, அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பாடல்கள்னு எடுத்திருந்தால் ஒரு சாமஜவரகம்னா ஒரு வாசுதேவேனி, இப்படி பல பாடல்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இல்லை ஒரு அரிய ராகங்கள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கிரணாவளி, ஒரு ஆந்தோலிக்கா, ஒரு செஞ்சு காம்போதி, இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ஜிஎன்பி பாணி அந்த ராகங்களில் அந்த பாடல்களில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இசை ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பரவலாக தெரிஞ்சது தான். இன்றைக்கி அவருடைய ஒரு பிறந்த நாள் முன்னிட்டு ஒரு அரிய விஷயமாக ஒன்று அரியுது அப்படின்னா அதுக்காக யாருக்குமே தெரியாத விஷயம்னு இல்லை, பரவலாக பேசப்படாத ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சஹானா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு எம்டி ராமநாதன், இல்லை ஒரு ராம்நாத் கிருஷ்ணன், இவங்களுடைய பெயர்கள் நமக்கு முதல்ல தோணும். ஆனால் ஒரு எடுத்த உடனே அதை வந்து ஒரு ஜிஎன்பியோட நம்ம ஒரு சஹானாவை ரிலேட் பண்ணிப்போமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா மற்ற ராகங்களோட விஸ்தீரணம் அப்படி இருக்கிறதுனால இந்த ராகத்தை வந்து ரெக்கார்டிங்ஸ்லையும் நமக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் ஒரு அரிய ரெக்கார்டிங் இருக்குது. அரிய ரெக்கார்டிங்கிறது ஒரு ராகம் தானம் பல்லவி, அவர் சஹானா லால்குடி அவர்களோடு சேர்ந்து வாஷ்ய சஹானா. இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி இன்றைய சோஷியல் மீடியா வேர்ல்டில் ஒரு யூடியூப் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏதோ 4K ரெக்கார்டிங்கிறோம், 5 கேமரா, 6 கேமரா செட்டப், ஸ்டூடியோ செட்டிங்ஸில் ஏதோ பேலன்சிங் பண்ணி இப்படி வச்சு அப்படி வச்சு ரெக்கார்டிங்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்லி அதுலேயே வந்து இது சரியில்லை, அது கொஞ்சம் பேஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம், இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது என்னென்னமோ சொல்கிறோம். அந்த டைமில் ஒரு கொஞ்சம் கரகரப்பு இருக்கிற கேட்டால் வந்து கொஞ்சம் முன்னியும் புண்ணியமாக கொஞ்சம் சுதி ஏறி சுதி இறங்கி டேப்புனால இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு நடுவில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸை எங்கள் ஜென்ரேஷன், எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து ரொம்ப போராடி தேடி கண்டுபிடிச்சி, அப்பா இப்படி ஒன்று கிடைக்கும், யார்கிட்டயோ ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு ஊர் விட்டு ஊர் போய் கெஞ்சி கூத்தாடி களவாடி இப்படியெல்லாம் நாங்கள் டேப் சேர்த்துருக்கோம். அந்த ரெக்கார்டிங்ஸை நாங்கள் வந்து பல முறை கேட்டு டி அதை நாங்கள் இப்போ நாங்கள் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல்டோட நான் இப்போ இதை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன், நீங்கள் அதை கேட்டுட்டு இன்று ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து இவ்வளோ சுமாராக இருக்குது, ஒரு இவ்வளோ கரகரப்புக்கு நடுவில் ஏதோ ஒரு சாதாரண எங்கேயோ ஒட்டின்னு இருக்குது, இதை கேட்க இதுக்காக இவ்வளோ பில்டப் அப்படின்னு தோணிடுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல் பிட் ஆஃப் அதுலேருந்து ஒரு எக்ஸப்ட நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இதில் பல மித்ஸ் உடையது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சஹானா அப்படின்னா நமக்கு ஜிஎன்பி எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கமகம், ஜிஎன்பி பாட்டில் கமகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கமகம் இல்லாமல் ஒரு சஹானாவை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கர்நாடிக் மியூசிக்கை கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சவங்க கூட இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். மூணாவது வந்து ஒரே ஸ்பீடு ஒரே பிரிக்கா அப்படின்னு சொல்கிறது. இந்த எக்ஸப்டை கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சஹானா மாதிரி ஒரு ஃப்ரேஸ் பேஸ்ட் ராகம், ஒரு ரத்தி ராகத்தில் ஒரு நோட் பேஸ்ட் அப்ரோச், அவரோட ஆலாபன அப்ரோச் வந்து ஈஸ்தட்டிக்ஸை, சஹானாவோட ஈஸ்தட்டிக்ஸை கெடுக்காமல் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார், எப்படி அதை இதுலேயும் அதே ப்ராக்ரெசிவாக வந்து அவரால் வந்து ஒரு சஹானாவை அப்ரோச் பண்ணி ஒரு எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இஸ் பாசிபிள், அதாவது நான் ஒரு அந்த தெய்வத்தத்தை சுற்றி அவர் பாடியிருக்கிற இந்த எக்ஸப்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 4 நிமிஷத்தை கேட்கும்போது டெஃபினெட்லி தெர் இஸ் எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ்
டு எக்ஸ்ப்ளோர் மோர் அண்ட் மோர். ஐ மீன் த வே ஹி பில்ட்ஸ் அவுட் சங்கதி ஆஃப்டர் சங்கதி, ஏதாவது வந்தது வராமல் பாடுறது அப்படின்னு சொல்கிறது வந்து கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு பயங்கர கிளீஷே டம், பட் அது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பாடியிருக்காங்க. அதில் இந்த சஹானாவில் இவர் பாடியிருக்கிற, இப்போ இது ஒரு ஒரு கல்யாணி தோடினா வேறு, ஒரு சஹானாவை இப்படி அப்ரோச் பண்ணி இப்படி விஸ்தீரணமாக பாடி சஹானாவோட ஈஸ்தட்டிக்ஸும் கெடாமல், ஆனால் இவரோட அப்ரோச் ராகம் தான பல்லவியில் இருக்கிற அந்த ராக எக்ஸ்பிளனேஷனையும் வச்சு ஸ்பீடு அப்படிங்கிறத பிரதானமாக இல்லாமல், அதே சமயத்தில் அவரோட ஸ்ட்ரென்த்ஸையும் பறைசாற்றி ஒரு எல்லாம் கலந்து இருக்கிற ஒரு பிரெத்தேக்கிங் பீஸ். எனக்கு ஒன்றும் தேர் இஸ் நோ ரிக்ரெட்ஸ் தட் இதோட ஆடியோ ரெக்கார்டிங் வந்து சுமாராக இருக்கு அப்படின்னு, பட் இதை அதை மீறி அதோட சஹானாவோட பியூட்டி அதில் வருது. இதை வந்து ஆஸ் அ ட்ரிபியூட் டு த கிரேட் மேன் ஆன் இஸ் பர்த்டே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. Oh,
Yeah.